வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். நடைபாதை மற்றும் சாலை ஓரத்தில் அனுமதியின்றி கடைகள் வைத்து போக்குவரத்திற்கு இடையூறு செய்த 34 கடைகள் அகற்றம். மீண்டும் கடைகள் வைப்பவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் நகராட்சி எச்சரிக்கை. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் இருந்து உழவர் சந்தை வரை சாலையோரத்தில் நடைபாதையில் பூக்கடைகள், செருப்பு கடைகள், பெட்டிக்கடை என பல்வேறு கடைகள் அனுமதியின்றி வைத்து போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாகவும், கடைகளுக்கு வரும் பொதுமக்கள் சாலைகளிலேயே வாகனங்களை விட்டு செல்வதால் போக்குவரத்திற்கு பெரும் இடையூறாக இருந்து விபத்துகள் ஏற்படுவதாக நெடுஞ்சாலை மற்றும் திருவள்ளூர் நகராட்சி துறையினருக்கு பல்வேறு புகார்கள் வந்து கொண்டிருந்தன. ஏற்கனவே நடைபாதைகளில் சாலையோரத்தில் கடைகள் வைக்க அனுமதி இல்லை, மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில், நேற்று திருவள்ளூர் உழவர் சந்தை அருகே சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டிருந்த 34 கடைகளை அப்புறப்படுத்தினர். இதில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் திருவள்ளூர் நகராட்சிக்கு கொண்டு சென்று அங்கு வைக்கப்படும் எனவும், பொருட்கள் வேண்டுபவர்கள் நகராட்சிக்கு அபராத தொகை செலுத்தி பொருட்களை பெற்றுச் செல்லுமாறும், மேலும் தினந்தோறும் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வார்கள் எனவும், மீண்டும் நடைபாதை சாலையோர கடைகள் வைத்து போக்குவரத்திற்கு பொதுமக்களுக்கும் இடையூறு செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருவள்ளூர் நகராட்சி அதிகாரிகள் எச்சரித்துள்ளனா்.